தனுசு ராசிக்கு ஏழரை சனி எப்பொழுது முடியும்? நாங்கள் எப்பொழுது சந்தோஷமாக இருக்கப் போகிறோம் என்பதே தனுசு ராசிக்காரர்களின் கேள்வியாக உள்ளது. அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, கடந்த 7 வருடமாக அதாவது 2014 இருந்தே உங்களுக்கு கஷ்டம் தொடங்கிவிட்டது. ஏழரை சனியின் பாதிப்பும் தொடங்கிவிட்டது. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள். எல்லா வயது தனுசு ராசி அவர்களுக்கும் அவர்களது வயதிற்கு ஏற்றாற்போல் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். இப்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி கட்டமான பாத சனி நடந்து கொண்டிருக்கிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு வரும் ஜனவரி 17 ஏழரை சனி முழுவதுமாக முடியப் போகிறது. கடந்த 7.5 ஆண்டுகாலமாக கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அல்லல் பட்ட உங்களுக்கு இனி விடிவு காலம் பிறக்கப் போகிறது. முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சனி அமரப்போகிறார். ஏழரை சனியிலிருந்து விடுபடப் போகிறீர்கள். இதனால் தனுசு ராசிக்காரர்களின் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி விடிவு காலம் பிறக்கப் போகிற காலகட்டமாகவே 2023 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் இருந்த இருட்டு நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. சனி பகவான் 2025 ஏப்ரல் மாதம் வரை கும்பராசியில் பயணம் செய்கிறார். தனுசு ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் வீட்டான அதிபதி சனி பகவான் இனி 3ஆம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு முயற்சிகளினால் வெற்றி கிடைக்கப் போகிற காலகட்டமாகவும் தைரியம் அதிகரிக்கப் போகிற காலகட்டமாகவும் தன்னம்பிக்கை கூடப் போகிற காலகட்டமாகவுமே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சியால் இளைய சகோதரனால் நன்மை கிடைக்கப்பெறப் போகிறீர்கள். மேலும் சிறு பயணங்களினாலும் பலன் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம், 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம், 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் 30 மாத காலகட்டமும் தனுசு ராசி என்பவர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில், வருமானம் எப்படி இருக்கப் போகிறது என்பதனை பார்ப்போம். கடந்த 7.5 ஆண்டுகாலமாக வேலை இழப்பு, குடும்ப பிரச்சனை, வருமான இழப்பு, சமூகத்தில் அவமானம், நோய், விபத்து என பல கஷ்டங்களை அனுபவித்திருப்பீர்கள். பலரும் நிம்மதி இழந்து தூக்கத்தை தொலைத்தும் இந்த காலகட்டத்தில் இருந்திருப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களை, கடந்த 7.5 ஆண்டுகாலமாக ஆட்டிப்படைத்த சனி பகவான் உங்களை விட்டு விலகப் போகிறார். இத்தனை ஆண்டுகாலமாக சோதனை மூலம் பல பாலங்களை கற்றுக் கொடுத்த சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதே செய்யப் போகிறார். உங்களது கஷ்டங்கள் கவலங்கள் நீங்க போகிற காலகட்டம் வந்துவிட்டது. அனைத்து துயரங்களும் கஷ்டங்களும் விலக தொடங்கப் போகிறது 2023 ஜனவரி 17ஆம் தேதியிலிருந்து. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு தொழிலில் படிப்படியான முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கப் போகிறது. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் காலகட்டமாகவும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையப் போகிறது. மேலும் நிதி நிலைமையும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. எதிர்பார்த்த வருமானத்துடன் கூடிய வேலையும் வந்து சேரப்போகிறது. வேலையில் சிலருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் நிச்சயம் உண்டு. வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப் போகிறது. உங்களின் தசாபுத்தி எப்படி இருக்கிறது என்று பார்த்துக்கொண்டு அதற்கேற்ற தொழிலை தொடங்குவது இந்த சனிப்பெயர்ச்சி நல்லது. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களது வீட்டில் இனிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மேலும் காதலிப்பவர்களுக்கும் நல்ல செய்தி தேடி வரப்போகிறது. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு விவாகத்து வரை சென்று கோர்ட் படியேறிய தம்பதியர்கள் சந்தோஷமான வாழ்க்கை அமையப் போகிறதும் ஒற்றுமையுடன் வாழப்போகிற காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் நிச்சயம் அமையப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சினால் சனி பகவானின் அருளினால் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சுபகாரியங்கள் நடைபெறும். சம்பாதிக்கும் பணத்தை சுபவிரய செலவுகளாகவும் செய்ய போகிறீர்கள். இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கும் பணத்தை கொஞ்சம் சேமித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த விஷயத்தில் மட்டும் இந்த சனிப்பெயர்ச்சியில் கவனமாக இருப்பது நல்லது. பணத்தை தொலைத்தவர்களுக்கு இனி பணம் தேடி வரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, எதிர்பாராத தன லாபம் கிடைக்கும். சிலருக்கு பழைய சொத்துக்களை விற்பதன் மூலமும் பணம் கிடைக்கப் போகிறது. சிலருக்கு புதிய சொத்துக்களை வாங்குவதன் மூலமும் உடன் பிறந்தவர்களாலும் உறவினர்களாலும் நன்மை ஏற்படப் போகிற காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி அமையப் போகிறது. குறிப்பாக பங்குச்சந்தை மற்றும் ரேஸ், லாட்ரி நல்ல லாபகரமாகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது. மேலும் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. மற்றும் வேலையில் உற்சாகமும் பிறக்கும். வேலையில் முன்னேற்றமும் ஊதிய உயர்வும் ஏற்படப் போகிறது. இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் குறையும் காலகட்டமாகவும் எதையும் தைரியமாக சந்திக்கும் ஆற்றல் கிடைக்கப் போகிற காலகட்டமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையப் போகிறது. பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் யோகமும் அமையப் போகிறது. குடும்பத்தில் புதுவரவும் உண்டாகும் யோகமும் அமையப் போகிறது. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு இறைவனின் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். புது வேலை மாறலாம். உடல் புத்துணர்ச்சி அடையப் போகிறது. வரும் பணத்தை முறையாக சேமித்தால் கடனின்றி வாழலாம். யாருக்கும் பணம் கடன் கொடுக்கும் முன்பு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது இந்த சனிப்பெயர்ச்சி நல்லது. இல்லாவிட்டால் கொடுத்த பணம் திரும்பி வராது. யாருக்கும் கடனுக்காகவும் ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. பெண்களின் உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவதும் நல்லது. மொத்தத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி பொன்னான பெயர்ச்சியாகவே அமையப் போகிறது.